நாங்கள் ஒரு 200 வகைக்கு மேலே சட்னி இப்போ ரெடி பண்ணுறோம். இப்போ ஆந்திரா பீப்புள் வந்து ஸ்பைஸியாக வைப்பாங்க, அவங்களுக்கு தான் ஏற்ற சட்னி இருக்குது. இப்போ சவுகார்பட்டிலேருந்து வராங்க, அவங்க ஜெயின் சாம்பார் இருக்குது, அவங்களுக்கு வெங்காயம் பூண்டு சேர்க்காத சட்னி வச்சுருக்கிறோம். எல்லா ஜனங்களையும் வச்சுருக்கோம். நாங்கள் நானே ரொம்ப தேடி தேடி சாப்பிட்ற ஆள் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கொடுங்கையூர் கவியரசு கண்ணதாசன் நகரில் இருக்க தைலா இட்லி கடைக்கு தான் வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொல்லலாம், இங்கே கிட்டத்தட்ட 7 வகையான இட்லி, 25 வகையான சட்னி கொடுக்குறதா சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தவொன்னு தான் தெரிஞ்சது, அவர் சொல்லும்போது கிட்டத்தட்ட 200 வகையான சட்னி கொடுக்குறதா சொல்லி சொல்கிறாரு. டெய்லியுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சட்னி வெரைட்டிஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுட சுட பொங்கல், கிச்சடி, வடை எல்லாமே இங்கே மார்னிங் வந்தால் கிடைக்கும். ஆல்ரெடி திருச்சியில் ரொம்பவே ஃபேமஸான நினைவூட்டு இட்லி கடைன்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஸோ அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சென்னையிலேயே இது மாதிரி ஒரு கடை இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி பேர் சேகர். நான் இங்கே கடை ஆரம்பித்து ஒரு 15 வருஷம் ஆச்சு. நாங்கள் வந்து இட்லி கடை பரம்பரையாக ஒரு 4 தலைமுறையாக இட்லி கடை தான் வச்சுட்டுருக்கோம். இப்போ ஊர் சொந்த ஊர் தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டம் இடமோனங்க கிராமத்துலேருந்து வந்துருக்குறேன். 86 சென்னையில் தான் இருக்கிறேன். எங்கள் மாவட்டத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் நாங்கள் விருந்தோம்பல் நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு 200 வகைக்கு மேலே சட்னி இப்போ ரெடி பண்ணுறோம். அதில் இந்த 20-25 மாறி மாறி வந்துட்டு இருக்கும். வந்து பருப்பு எல்லா பருப்புலையும் சட்னி போடுவோம், எல்லா காயிலையும் சட்னி போடுவோம், அது மாதிரி எல்லா பூவுலையும் சட்னி போடுவோம். சாமந்தி பூவிலேருந்து மல்லிகைப்பூ, தாமரை புல்லும் சட்னி போடுவோம். மூலிகை ஐட்டத்தில் இந்த வல்லாரை, துளசி, திருநீற்று பச்சளை, அது மாதிரி அதில் சட்னி போடுவோம். இந்த கெசலாங்கண்ணி அப்படின்னு, அப்புறம் மரத்தோட இலையிலேருந்து சட்னி போடுவோம். கொய்யா இலை, சீத்தா இலை, அரச இலை இதெல்லாம் சாப்பிட முடியுமோ, மா இலை, பப்பாளி இலை, காய் சாப்பிட முடியல, அதில் வர இலையெல்லாம் நாங்கள் சட்னி போடுவோம். இல்லை, நான் ஆரம்பத்தில் துளசி தான் ஆரம்பித்தோம். அப்படியே படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி எல்லா இலையிலையும் சாப்பிட்றதுக்கு செஞ்சு ட்ரை பார்த்தா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் போகிற எல்லா சட்னியுமே விரும்பி சாப்பிட்றாங்க. நாங்கள் போட்டது ஒரே நிலவேம்பு சட்னி போட்டோம், அது யாருக்கும் பிடிக்கல, ரொம்ப கசப்பு. மற்றபடி எல்லா சட்னியுமே விரும்பி சாப்பிடும், சாப்பிட அளவுக்கு கொடுத்துட்றோம். நேற்று ஒரு 5 சட்னி மாத்திரம், இன்னைக்கு 5 சட்னி அப்படியே மாத்திட்டோம். டெய்லி டெய்லியுமே சட்னி மாறிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புளி, நேற்று வந்து கிரீன் டீல சட்னி போட்டோம் முந்தினத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து முந்திரியில் சட்னி போட்டோம், இன்னைக்கு பெருங்காயத்தில் போட்டிருக்கோம், புளியில் போட்டிருக்கோம். பெருங்காய சட்னி இருக்குது, புளி சட்னி இருக்குது, அது மாறிட்டே தான் இருக்குது. டீ தூள்ல சட்னி போடுவோம், அந்த கிரீன் டீ லாங் லீஃப் வாங்கிட்டு வந்து நம்ம அதில் சட்னி பண்ணுறோம். நீங்கள் எங்கேயும் எக்ஸ்பைர் பண்ணாமல் எங்கேயும் கிடைக்காத சட்னி இங்கே சாப்பிட்டு போகலாம். இட்லியில் நிறைய வெரைட்டி போடணும். நாங்கள் ஒரு 60 வகையான இட்லி பண்ணோம், அதில் சூஸ் பண்ணி இப்போ இவங்களுக்கு நிறைய வேலைப்பாடு கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால சில நிறைய இட்லியை குறைச்சிக்கிட்டு, அதில் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் இட்லி, காளான் இட்லி, புதினா இட்லி, சம்பா ரவை இட்லி, கொத்தமல்லி இட்லி அப்படின்னு இப்போ கொஞ்சம் இட்லி வகையில் குறைச்சி இடமும் இல்லை செய்கிறதுக்கு. அதனால் இப்போ பொங்கல் இருக்குது, கிச்சடி இருக்குது, நாங்கள் பூரி போடுறோம். பூரிக்கு சன்னா மசாலா கொடுக்குறோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து கிழங்கு கொடுப்பாங்க, நாங்கள் அதுக்கு அது இல்லாமல் சன்னா மசாலா மாற்றி கொடுக்குறோம். தோசை கொஞ்சம் விரைவில் ஆரம்பிப்போம். காலை 7 மணிலேருந்து காலை 9:30 மணி வரைக்கும் தான், 2:30 மணிலேருந்து தான் அவன் நாங்கள் 15 வருஷமாக அந்த டைம் தான் கடைபிடிச்சிட்டு வர்றோம். எங்களுக்கு என்ன இதுவே முடிஞ்சாலும் நாங்கள் வீட்டுக்கு போகிறது 2 மணி ஆகும். எல்லா வகையான கஸ்டமர்ஸும் வர்றாங்க. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மார்வாடிஸ், அவங்க சவுகார்பேட்டிலேருந்து வர்றாங்க, எல்லாருமே வருவாங்க. எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ ஆந்திரா பீப்புள் வந்து ஸ்பைஸியாக வைப்பாங்க, அவங்களுக்கு தான் ஏற்ற சட்னி இருக்குது. இப்போ சவுகார்பேட்டிலேருந்து வராங்க, அவங்க ஜெயின் சாம்பார் இருக்குது, அவங்களுக்கு வெங்காயம் பூண்டு சேர்க்காத சட்னி வச்சுருக்கோம். எல்லா ஜனங்களையும் வச்சுருக்கோம். நாங்கள் நானே ரொம்ப தேடி தேடி சாப்பிட்ற ஆள் தான். நீங்கள் எப்படி ஒரு ஊராக தேடி தேடி சாப்பிடுங்க, அதே மாதிரி தான் நான் வெளிநாட்டில் சாப்பிட்றேன். ஆமாம், வெளிநாட்டில் எல்லா நாடும் போவேன்னா போயிட்டு வந்து அந்த ஃபுட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு இங்கே சட்னி செஞ்சது தான், இட்லியிலையும் வெளிநாட்டு ரெசிபிலாம் நிறைய இருக்குது, அதை கலந்து தான் செஞ்சுருக்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கோவா போயிடுவேன், சாப்பிட்றதுக்காக கோவா போவோம், சாப்பிட்றதுக்காக போவோம். போய் தங்கியிருந்தால் அங்கே ஒரு ஃபிஷ் கொடுத்தாங்க, ரவா ஃப்ரை ஃபிஷ்ன்னு கொடுத்தாங்க. நாங்கள் ரவா ஃப்ரை இட்லியாக மாற்றினோம் அதை. அதுமாதிரி இந்த அவங்க நான் வெளிநாட்டில் போய் நான்வெஜில் சாப்பிட்டா கூட அதை வந்து நான் இட்லியாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். நீங்கள் கோவா போனால் தெரியும், ரவா ஃப்ரை இட்லிங்கிறது ரொம்ப ஃபேமஸுங்க. அது அப்படியே இட்லியாக கொண்டு வந்து உள்ளே அவல் மசாலா வச்சு ஸ்டப்டு பண்ணி நீங்கள் மீன் சாப்பிட்ற ஒரு ஃபீல் வர மாதிரி நாங்கள் அந்த இட்லியை மாற்றிட்டோம். ஸ்டப் பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க, மாவு வச்சு அது எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு லேயராகவே தனியாக வந்திருக்கும். அதுமாதிரி அந்த மஷ்ரூம் வந்து ஒரு லேயராகவே வந்திருக்கும், அதுவும் வெளிநாட்டு இதோட கலந்து தான் இருக்குது. மாவில் இருக்குது ஒரு ரெசிபி வந்து சைனீஸ் ரெசிபியும் அதுவும் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். ஏன்னா சும்மா பண்ணிட முடியாது, அது எல்லாம் கலந்துடும். எல்லாம் கலக்காமல் பண்ணுறதுக்கு அது ஒரு வெளிநாட்டு ரெசிபியும் அதை மிக்ஸ் பண்ணி நம்ம நாட்டில் அந்த இட்லிகளை எப்படி பண்ணலாங்கிறது மாதிரி பண்ணிடுவோம். புதுசாக வர்றவங்க 7 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ளே வாங்க, வந்து நல்லா இந்த சட்னிஸ் இட்லிலாம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃபேமிலியோடு வாங்க. நன்றி. சார், என்னோடய பேர் பிரபு, நான் இந்த ஏரியாவில் தான் இருக்கேன். நான் இங்கே வந்ததுலேருந்து இந்த ஹோட்டலில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு,
குவாலிட்டியாகவும் இருக்குது, ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லை. அதை விட வந்து வீக்லியை விட வந்து இங்கே டிஃப்ரெண்டான சட்னி, துவையல், அந்த பொடி எல்லாம், அதாவது இயற்கை சார்ந்த ஃபுட்டு மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த மாதிரி வேறு எங்கேயும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெஸ்ட்டு, நல்லா சாப்பிட்லாம், எல்லோரும் நல்லா ரொம்ப திருப்திகரமாக சாப்பிட்லாம். இல்லை, இங்கே எல்லாமே எல்லா ஐட்டம் நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்குது, எல்லா ஐட்டமும் நல்லா இருக்குது. எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாது, எந்த இதுலையும் வந்து குறை சொல்ல முடியாது. இட்லியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதினா இட்லி, சம்பாரவை இட்லி, கொத்தமல்லி இட்லி, ஸோ இது எல்லாமே வந்து நேச்சுரல் ஃபுட்டாக இருக்கா, அது நீங்கள் நான் ரொம்ப லைக் பண்ணி தான் சாப்பிட்றேன். டிஃபன் வந்து நல்ல தரமான டிஃபனு, நியாயமான ஒரு ரேட்டு, டேஸ்ட்டு அந்த மாதிரி டேஸ்ட்டு. இந்த டேஸ்ட் வந்து எங்கேயுமே கிடைக்காது. அதேமாதிரி இந்த பொடி இந்த மாதிரி வகையெல்லாம் வந்து இந்த ஹோட்டலில் தான் பார்க்க முடியும். இந்த சுத்த வட்டாரத்தில் வந்து இந்த மாதிரி டிஃபனு ஹோட்டலில் கூட கிடைக்கும், பெரிய பெரிய ஹோட்டலில், ஸ்டார் ஹோட்டலில் கூட கிடைக்காது. ஆனால் இங்கே நல்ல உணவு, சூப்பர். நான் வந்து இட்லி, பொங்கல், இங்கே கிச்சடி இருக்குது, அது அதில் ஒரு பாதி கிச்சடி, பாதி பொங்கல், வடை, எல்லாமே எல்லா டிஃபனும் நல்லாயிருக்கு. ஒரு ரெண்டு இட்லி வாங்கணும்னு வச்சுக்கலாம், ஒரு ஆறு வகை சட்னி வச்சு சாப்பிடுவோம். இட்லி பொடி, அப்புறம் ஆயிலு, நெய் ஊற்றுவோம், நெய் எண்ணெய் ஊற்றுறவங்க எண்ணெய், எது தேவைப்பட்ட முறையில் சாப்பிட்லாம். எதுவுமே ஒன்றும் எதுவும் இல்லை. வேணுன்ற அளவுக்கு சட்னி வகை, பொடி, இதெல்லாம் சாப்பிட்லாம். நல்ல டிஃபன். இது சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கும் மேல் பட்ட சட்னிகள் இருக்கும். 10 மணிக்கு வந்தால் உங்களுக்கு கிடைக்காது, 10 மணிக்கு இல்லை, 9 மணிக்கு வந்தாலே எந்த ஐட்டமும் கிடைக்காது. இதில் மெயின் பார்த்தீங்கன்னா மிக்சிங்கு. எனக்கு பிடிச்சது வந்து பொங்கல், கிச்சடி அண்ட் வடை. இட்லியில் ஒரு 4 வகையான இட்லி இருக்குது. அண்ட் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா பூரி, சன்னா மசாலா கொடுப்பாங்க, ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகும். ரொம்ப காஸ்ட்டு கம்மி. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வருவேன், டெய்லியுமே வருவேன், டெய்லி காலைல வந்து வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே. சட்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 20 வகையான சட்னிகள் இருக்குது. அது பார்சல் கொடுக்க மாட்டாங்க, இங்கே சாப்பிட்டோன்னா நம்ம சாப்பிடலாம். எல்லாமே மூலிகை இதுவாக இருக்கும், ஹெல்த்துக்கு நல்லது. 7-8க்குள்ளே வந்துடுவேன், ஏன்னா 9 மணிக்கு வந்தால் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. இந்த கடையில் நான் ரெகுலராக வாங்குறேன், நல்லா இருக்குது, மெயின்டைன் பண்ணுறாங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்குது, பக்காவாக படம் நம்ம கண் எதிர்க்கவே பண்ணுறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது, சாம்பார் நல்லா இருக்குது, சட்னி நல்லா இருக்குது, பசங்கள்லாம் ரொம்ப சின்சியராக பார்க்குறாங்க, நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸுக்கு, நல்லா இருக்குது. விலை கூட பரவாயில்லைங்க, வெளி ஹோட்டலில் கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மி தான், அதர் ஹோட்டல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான், நல்லா தான் இருக்குது. நான் வந்து ஒரு வருஷமாக சாப்பிட்றேங்க. வீட்டில் சமைக்கிற மாதிரி இருக்குது, நல்லா வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது சாப்பிடுவேன். ஹோட்டலில் ஹோட்டல் மாதிரி தெரியல, அதனால ரெகுலராக வரேன். சட்னி நிறைய வகையாக வச்சுருக்காங்க, நமக்கு தேவையானதை எடுத்து போட்டுக்கலாம். இட்லி நல்லாயிருக்கும், இட்லி, வடை, பொங்கல், கிச்சடி, அப்புறம் நிறைய ஐட்டம் இருக்குது. வேற நாமினல் தான், ஹோட்டலுக்கான கம்மி தான். இந்த மாதிரி வேற எங்கே ஹோட்டலில் ஹோட்டலில் வச்சா 2 ஐட்டம் தான் வைப்பாங்க, 2 சட்னி தான் எங்கே, 4, 5, 5 ஐட்டம் பொடிகள் ஜாஸ்தியாக இருக்குது. வரோம் ரொம்ப நாளாக, 2-3 வருஷமாக வந்து வாங்கிடுவோம். பொங்கல், இட்லி, வடை எல்லாமே, போண்டா, வடை எல்லாம் நல்லாயிருக்கும், சாம்பார், சட்னி எல்லாம் நல்லாயிருக்கு. இட்லி, பொங்கல் ஆர்டரும் பண்ணியிருக்கோம் நாங்கள். இங்கே விலையெல்லாம் பரவாயில்ல, வரணும். நான் சஞ்சய், மகாதேவ் ட்ரஸ்டோடைய ஃபவுண்டர். ஆக்சுவலி இந்த தைலா இட்லி கடை நாங்கள் ரெகுலராக ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம், நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு இங்கே கிடைக்குது. பார்த்தீங்கன்னா விதவிதமான இட்லி கிடைக்குது, ஸோ டயட் பேஷண்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டும் கிடைக்குது.
ஜெயினுக்கு தனியாக வந்து ஜெயின் ஸ்பெஷல் ஃபுட்டும் அவங்க வச்சுருக்காங்க. குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒர்த்து. இதே மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வேரியண்ட்லாம் கிடையாது, அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், நார்மல் ஃபேமிலிஸே வந்து சாப்பிட்லாம். ஸோ இந்த ஒரு பதிவில் நம்மளுடைய ட்ரஸ்ட்டை பற்றி நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி நம்ம என்னென்னா இந்த சத்திரத்தில் ஃபங்க்ஷனில் வீணாகிற ஃபுட்டை வந்து நம்ம அதை கலெக்ட் பண்ணிவிட்டு ரோட்டில் இருக்கிற மக்களுக்கு, ஏழை மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஆதரவற்ற மக்கள், வயசானவங்க இவங்களுக்கும் நம்ம சேவை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்ககிட்ட எதனா எக்ஸஸ் ஃபுட்டு மீந்து இருந்ததுன்னா நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உணவை வேஸ்ட் பண்ண வேண்டாம். உணவை வீணாக்குற மாதிரி எதனா ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் அண்ட் அட்ரஸ் டீடைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.